வணக்கம் நேர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நேற்றைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே ஸ்டாலின் தான் வராரு விடிகளை தர போறாரு என்கிற ஒரு மாபெரிய ஒரு கலந்துரையாடல் கூட்டம் என்பது நடைபெற்றது திமுக நிர்வாகிகளுடன். அந்த திமுக நிர்வாகிகளுடனான சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்களை தன்னுடைய 26 நிமிட அந்த உரையில் திமுக தலைவர் அவர்கள் முன்வைத்தார். மிஷன் 200 என்கிற ஒரு புது திட்டத்தை அவர் செயல்படுத்த கூறியிருக்கிறார். 200 தொகுதிகளுக்கும் ஒரு இன்ச் கூட குறையக்கூடாது என்கிற ஒரு அன்பான ஒரு கட்டளை என்று கூட நாம் சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்கிற ஒரு தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், மீண்டும் கிராம சபை கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்கிற பல்வேறு உத்தரவுகளையும் புது வியூகங்களையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. விரிவாக நாம் வாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக முனைவர் கா பொன்முடி அவர்கள், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் கா பொன்முடி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்ற இரண்டு விருந்தினர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். பொன்முடி சாருக்கு முதல்ல வணக்கம். எனக்கு முதல்ல கேட்க வேண்டிய கேள்வின்னு உங்ககிட்ட தோணுச்சுன்னா, ஒரு துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதையும் கடந்து ஒரு திமுக காரணரா, நேற்றைக்கு திமுக தலைவர் அவருடைய உரையை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக காரருடைய அவர் அண்ணா பெரியார் கலைஞரின் உண்மையான வாரிசு என்பதை நேற்றைய அவருடைய பேச்சிலே நிரூபித்திருக்கிறார். தமிழகத்திலே நடைபெற்றிருக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கழகத் தோழர்கள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதையும் அவர் வேண்டுகோளாக வைத்திருக்கிறார். ஆக நேற்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில், 2021 நடைபெறவிருக்கிற தேர்தலுக்கு கழகத்தோழர்களை மட்டுமல்ல பொதுமக்களையும் தயாரிக்கிற ஒரு பொதுக்கூட்டமாகத்தான் நேற்று நடைபெற்றிருந்தது. அது கிட்டத்தட்ட உண்மையிலேயே அவர் சொன்னதைப் போல அது ஒரு பொதுக்கூட்டம்தான். கிட்டத்தட்ட சுமார் 1500 பேர்களுக்கு மேலாக அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தளபதி அவர்கள் ஆற்றிய உரை என்பது உற்சாகப்படுத்துகின்ற உரை. 2021 தேர்தலுக்கு அவர்களை எல்லாம் தயார்படுத்துகிற உரை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அவர் கட்டளையிட்டிருக்கிறாரே, 23 தேதி முதல் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று 10 கிராமங்களில் ஒவ்வொரு ஒன்றியத்திலேயும் நீங்கள் அதிமுக அரசை நிராகரிக்கிறோம், நாங்கள் அதிமுக அரசை நிராகரிக்கிறோம் என்று அந்த மக்களிடையே தங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லி அவர்களையும் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே கிராமத்திலே அவர் நடத்தினாரே நமக்கு நாமே பிரச்சாரம். அதே போல இந்த கிராம பிரச்சாரங்களிலேயும் அவர் பல முறை செய்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் 23 தேதியிலிருந்து ஜனவரி 10 தேதிக்குள்ளாக ஒவ்வொன்றியத்திலே 10 இடங்களில் இந்த கிராம பிரச்சாரங்களை தொடர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அந்த கிராம பிரச்சாரங்களிலே அதிமுக அரசினுடைய ஊழல்கள், அதிமுக அரசிலே தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை, கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகம் சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். நீங்கள் சுட்டிக்காட்டுவதோடு அல்ல, அந்த கிராமக்களை பேச வைத்து அவர்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய தேவைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிராம வாரியாக அவருடைய தேவைகளை அறிந்து அவைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலே நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே இது தேர்தல் பரப்புரை, எல்லாம் தேர்தல் பரப்புரை அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போறவங்களாம் உண்டு. ஆனா கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இப்பொழுதல்ல, அவர் நீண்ட காலமாகவே எப்பொழுதுமே அவர் இளைஞரணியிலே இருக்கிற காலத்திலிருந்து தேர்தல் பணியிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செயலாற்றினவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நீண்ட காலமாக ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தின் மூலமாக தமிழகத்து கழகத் தோழர்களையெல்லாம் இணைத்தார். ஒன்றிணைவோமா திட்டத்தின் மூலமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில், கொரோனா காலத்திலே கூட மக்களை காப்பாற்றுவதற்கு கட்டளையிட்டு கழகத்தோழர்களை பணியாற்ற வைத்திருக்கிறார். அதே போல தமிழகம் மீட்போம் என்ற தலைப்பில் அவர் தன்னுடைய பிரச்சார கூட்டங்களை கழகத்தோழரோடு நடத்தியிருக்கிறார். விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற பரப்புரையை கழகத்தினுடைய முன்னோடிகளை வைத்து அவர் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலேயும் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அதையும் செய்து கொண்டிருக்கிற ஒருவர் தான் தளபதி அவர்கள். ஆகவே நான் முன்பே சொன்னதைப் போல பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் ஒரு உண்மையான திராவிட வாரிசு என்று சொன்னால் அது தளபதி அவர்களைத்தான் குறிக்கும். அதைத்தான் நேற்று நிரூபித்திருக்கிறார். நிச்சயமா சார், நேற்றைக்கு அந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுகவை நிராகரிக்கிறோம் அப்படிங்கிற
அந்த முடக்கத்திற்கு சமமான அளவிற்கு நாம எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அன்பு கட்டளையும் தொண்டர்களுக்கு பிறப்பித்துக் கொண்டே இருந்ததை அந்த 26 நிமிட அந்த காணொலியில பார்க்க முடிந்தது. ஒரு தலைவரா அவர் தொண்டர்களை எப்படி வழிநடத்தினார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி, அதுக்கு ஈக்குவலான இதையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதா இந்த சூழல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி அவசியமானதா இருக்கு இல்லைங்களா? குறிப்பா தொண்டர்களை அவர் வழிநடத்துகின்ற செல்ல நோக்கம்தான், தொண்டர்கள் எல்லாம் அவர்கள் உயிருக்கு உயிராக இருக்கிறார்கள். தொண்டர்களுக்குள் சில சில பிரச்சனைகள் இருக்கும், அதே அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அவைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தேர்தல் என்று வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் நமது ஆட்சி மலர வேண்டும் என்ற ஒருங்கிணைப்போடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுக அரசை நிராகரிக்கும் என்பதற்கான காரணங்களை எல்லாம் அவர் பட்டியலிட்டும் காண்பித்திருக்கிறார். விவசாயிகளுக்கான கொடுமை, விவசாயிகளுக்கான கொடுமை கொஞ்சம் நஞ்சம் அல்ல, உங்களுக்கு தெரியாதது அல்ல. விவசாயிகளுடைய பிரச்சனை இப்பொழுது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டங்களை ஆதரிப்பதே இந்த அதிமுக அரசு விவசாயிகளுக்கு எவ்வளவு கொடுமை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தலைவர் கலைஞருடைய ஆட்சியில்தான் விவசாயிகளுக்கு 7,000 கோடி ரூபாய் கடன் தள்ளப்பட்டது. அதை விட மிக முக்கியமானது, இலவச மின்சாரம் கொடுத்தாரு பாருங்க சார், அது யாருன்னா செய்ய முடியுமா? அவன் பொண்டாட்டி நகையை வச்சு தாலியை வச்சு 21ஆம் தேதிக்குள்ள அப்போ பணம் கட்டணும், அந்த மாதிரி பணம் கட்டி தான் பழக்கப்பட்டவர்கள். நாராயணசாமி நாயுடு கரண்ட் பில்லு உயர்ந்தது 1 பைசா குறைக்க சொல்லி போராடினாரு, எம்ஜிஆர் அவரை தூக்கி என்னென்ன பண்ணாருங்கிறது தமிழகத்து மக்களுக்கு தெரியும். ஆனால் 1 பைசா குறைக்க சொன்ன காலத்தை மாற்றி நீ 1 பைசா கூட கட்ட வேண்டாம் என்று இலவச மின்சாரத்தை தந்த ஒரே தலைவர் இந்தியாவிலேயே டாக்டர் கலைஞர் தான் என்பதை மனசாட்சி உள்ள யாரும் மறக்க மாட்டார்கள். விவசாயிகள் மட்டுமல்ல, விவசாயிகளை மணந்திருக்கிற அந்த மனைவியில் கூட, ஏன்னா அவங்க நகெல்லாம் போய் அடகு வைக்கிற நிலைமை இல்லாம இன்று இலவச மின்சாரத்தை கொடுத்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை உடன் தடுத்து நிறுத்த பார்த்துச்சு இந்த அம்மா ஆட்சியில். அதுக்கும் போராட்டம் பண்ணது கலைஞருடைய ஆட்சியில. நான் இப்ப விவசாய இணை செயலாளர் தான், போராடிதான் மீண்டும் அது பெறப்பட்டது. அந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகளை செய்த கலைஞர் ஆட்சி. இன்று அந்த மாதிரி இருக்காங்களா விவசாயிகள்? கடன் தள்ளுபடி பண்ணணும்னு டெல்லி வரல போய் போராடினான், இங்க வரல கேட்டாங்க, அமனகட்டையா போராடினார்கள். அவர்களுக்கு யாராவது செவிசாய்த்தார்களா? அது மட்டுமல்ல, அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? சேலத்துக்கு 8 வழிச்சாலை அமைக்கணும்னு முக்கியமாக கொண்டாந்து விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார். விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 14,000 பேர் இந்த 10 வருஷத்துல அதிமுக ஆட்சி வந்ததுல இருந்து விவசாயிகள் 14,000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த எல்லாம் விவசாயிகள் மன்னிப்பார்களா? ஆக விவசாயிகள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பினரும் சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில கொஞ்சமாவது சரியாக இருக்கிறதா? அதற்கெல்லாம் எவ்வளவு உதாரணங்கள் என்னால் சொல்லிக் கொள்ள முடியும். 1 மணி நேரம் நானே பேசணும், இருக்கிறாங்க சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் வென்னிங்ஸ் என்பவர்கள் எல்லாம் காவல் நிலையத்திலேயே கொலை செய்யப்படுகிற ஒரு கொடுமை அதிமுக ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியிலாவது உண்டா? தூத்துக்குடியிலே நடைபெற்ற அந்த போராட்டத்தில், ஸ்டெர்லைட் போராட்டத்துல 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அந்த கொடுமை வேறு எங்காவது உண்டா? ஆக தமிழகத்திலே விவசாயிகளுக்கு சட்டம் ஒழுங்கும் கெட்டு போச்சு. அது மட்டும் இல்ல, கஜானாவே காலி பண்ணிட்டாங்க. கல்வி வளர்ச்சி எங்கேயாவது இருக்கா? கல்வி வளர்ச்சி எடுத்துங்க, முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான் அதிகம் கழக ஆட்சியில். ஆனா இப்படி போச்சு, தனியார் பள்ளிகள்ல அரசு பள்ளிகள்ல படிப்பவர்களை விட 2 பங்கு தனியார் பள்ளிகளுக்கு சென்று சேர்க்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அரசு பள்ளிகளிலே இந்த அரசு கொஞ்சம் கூட கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அந்த அளவிற்கு இது ரொம்ப மோசமாகி போயிருக்கிறது. கல்விக்காக நிதி ஒதுக்கீடாவது கொஞ்சம் நிறைய பண்ணிருக்காங்களா? அதுவும் கிடையாது. இந்தியாவிலேயே கல்விக்கு 13வது இடத்தில் இருப்பது இந்த அதிமுக அரசு தான். அதே மாதிரிதான் நீட் தேர்வு. தளபதி அவர்கள் மிக தெளிவாக சட்டமன்றத்திலே நீட் தேர்வை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது உரையாற்றினார். இந்த தீர்மானத்தை ஒருமனதாக வரவேற்கிறோம் என்று சொன்னார். அந்த நீட் தேர்வை ரத்து செய்கின்ற தீர்மானம் சட்டமாக விடிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. ஆனா வருஷக்கணக்கிலே ஆகி அது என்னன்னு போய் கேட்கறதுக்கு நாதி இல்லாத, துப்பு இல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று. ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றான் அனுமதி கிடைக்கவில்லைன்னு சொல்றாங்க. பதில் சொன்னாக்கா இதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கழக ஆட்சி சொல்றான், உங்காட்டு எங்க ஆட்சியில எப்படா நடந்தது? நீட்டு தேர்வை நிறுத்தி வைத்தது, அவர்கள் கொண்டாந்தாலும் அதை நிறுத்தி வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் கழகையினுடைய ஆட்சி. ஆனால் இன்று நீட்டு தேர்வு தமிழகத்திலே வந்து கிராமப்புறத்து ஏழை எளிய மாணவர்களுடைய வாழ்க்கை பட்டத்தை தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க சார், நீட்டு தேர்வினால் மட்டுமே. ஆக நீட்டு தேர்வும் போல ஆட்சியில தற்கொலைகள் தான் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. மகளிருக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா?
மகளிர் காண உரிமைகளும் பாதுகாக்கப்படவில்லை அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது இது ஒரு ஒழுக்கங்கெட்ட அரசு நேர்மையற்ற அரசு லஞ்சலாவண்யம் மிகுந்த அரசு என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர இதிலே எந்த விதமான நன்மையும் இந்த ஆட்சியிலே நடைபெறவில்லை நிச்சயமாக சார் தரப்பு மக்களும் கண்டிப்பா அதிமுகவை நிராகரிக்கிறோம் அப்படினா எதற்காக நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை வரிசையா பட்டியலிடுறீங்க ஒரு மணி நேரத்தை தாண்டி பேச முடியும் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்க சொல்லியிருக்கீங்க நம்ம பேசலாம் சார் அடுத்த சுற்றுகள்ல தற்போது நம்முடைய அமர்விலே முனைவர் கோவி செழியன் அவர்கள் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவரும் இணைகிறார் சிவஜெயராஜ் ரெண்டு பேருக்கும் வணக்கம் செழியன் சார் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன் நேற்றைக்கு திமுக தலைவர் அவருடைய அந்த உரை அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க அதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சட்டமன்றத்தையே பார்க்காம நேரில் வராம அறிவாலயத்திற்குள்ளேயும் காலடி எடுத்து வைக்காம ஏதோ ஒரு குக்கிராமத்துல கழக பணிகளை செஞ்சு கிளையில கழகத்தை வளர்த்தவங்களை அவங்களுடைய உழைப்ப நீங்க மதியுங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க நேற்றைய தினம் கழகத்தினுடைய மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பகுதி சார்ந்த கூட்டத்தில் நம்முடைய கழக தலைவர் ஆற்றிய உரை என்பது அடிமட்ட தொண்டர்களையும் சுண்டி இழுக்கக்கூடிய வகையில் எந்த அளவிற்கு கிழிந்த சட்டையோடு அழுக்கு வேட்டியோடு வாழ்க கலைஞர் என்று குரல் கொடுக்கிற அந்த தொண்டனை உச்சநடையில் இருக்கிற ஒரு உயர்ந்த தலைவர் சிந்தித்து பார்த்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை தொண்டனாக இருக்கிற எங்களால் உணர முடிகிறது அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போது கூட பொதுக்குழுவில் நான் என்னை விட இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற தலைவர்கள் விட வந்திருக்கிற உங்களை விட பெரிதும் என்னை நம்புவது கழகத்தை நம்புவது கழகத்தில் உழைப்பது என்னை உருவாக்கியது கடைகோடியில் இருக்கிற அந்த தொண்டன் தான் என்று பேசுகிற அந்த தலைமை பண்புக்குரிய தகுதி என்றைக்கும் தொண்டன் ஒருவன் தான் தலைவனாக வர முடியும் என்பதை நிரூபித்த தலைவர் எங்கள் தலைவர் என்பதுதான் நேற்றைய அந்த கூட்டத்திலும் அவர் பேசிய விதம் எனவே என்றைக்கும் உழைப்பையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் மதிக்கிற தலைவர் அதை என்றைக்கும் நாங்கள் மறந்துவிட முடியாது இங்கு துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னதை போல இந்த ஆட்சி ஏன் தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற பட்டியலை நேற்றைக்கு அவர் சொல்லிய விதமே ஒரு பிரச்சாரத்தினுடைய துவக்கம் அது 23ஆம் தேதி முதல் துவங்க இருக்கிறது 10 தினங்கள் தொடர்ந்து போக இருக்கிறது இதனுடைய வெளிப்பாடு இதனுடைய முடிவுதான் விஷன் 200 என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என முடிவெடுத்து போட்டியிட வேண்டும் என முடிவெடுத்து 15 இடங்கள் வென்று பிறகு 51 இடங்கள் வென்று பிறகு ஆட்சியை கைப்பற்றி அதன் பிறகு தேர்தலில் 184 இடங்களை பிடித்த வரலாறு உண்டு ஆனால் இன்றைக்கு கழக தலைவர் சொல்லி இருப்பதை போல விஷன் 200 என்பதில் ஒரு இன்ச்சு கூட குறையாது என்று சொன்னால் அளவு 200 ஆனால் வெற்றி பெற இருக்கிற தொகுதி 234 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு எம்பி தொகுதியை தவிர அனைத்திலும் வென்றோம் நின்றதில் ஒன்றை தவிர அனைத்திலும் வென்றோம் 234 தொகுதியில் 6 நிச்சயமா சரி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய இணைப்புல சரி கோளாறு இருக்கிறது பிறகு சரி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம் சிவஜெயராஜன் சார் நேற்று திமுக தலைவருடைய அந்த உரை அப்படிங்கிறத பத்தி பொன்முடி அவர்களும் செழியன் அவர்களும் பேசினாங்க எனக்கு என்ன அப்படின்னா அதிமுகவிற்கு வாக்களிப்பது அவமானம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உண்டு பண்ணுங்க அப்படிங்கிற விஷயங்களையும் திமுக தலைவர் முன்வைக்கிறார் அப்ப ஜென்ரலான ஒரு கேள்வி என்னன்னா அதிமுகவுல அந்த பேர்ல அண்ணா இருக்கிறது திராவிடம் இருக்கிறது ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறது ஏன் அவமானம்னு சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி முக்கியமானதா இருக்கு இல்லையா இதற்கு முன்னால் எந்த தலைவரும் வைக்காத ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எந்த தலைவரும் எந்த தலைவர் எந்த கட்சியின் மீதும் வைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை திமுக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அது ஏன் அப்படிப்பட்ட வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினார்னா அதிமுக இருந்தால் நாம் அப்படி பேசியிருக்க போவதில்லை திமுக தலைவர் மிக நாகரிகமான அரசியலை வெளிப்படுத்தக்கூடியவர் 50 ஆண்டு காலம் தமிழக 49 ஆண்டுகள் அவருக்கு இந்த அடுத்த ஆண்டு கடந்தால் 50 ஆண்டு காலம் அரசியலிலே பொது வாழ்க்கையிலே நேர்மை தூய்மைக்கு சொந்தக்காரர் உழைப்பு உழைப்பு என்று கலைஞரால் சுட்டிக்காட்டப்பட்டவர் அவர் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார்னா அதுக்கு பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுக என்பது அமித்ஷா திமுகவா மாறி போச்சு அது ஒரு அடிமை திமுகவா மாறி போச்சு பாஜகவின் கொத்தடிமை கூட்டமா மாறி போயிடுச்சு என்ற பதட்டத்திலே பயத்திலே பரிதாபத்திலே அவர்களுக்கு ஓட்டு போட்டால் அது அவமானம்னு சொல்றார் அவருடைய அந்த 30 நிமிட அந்த உரை இருக்கிறது அல்லவா அண்ணன் செல்லியன் அவர்களும் எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் ஐயா பொன்முடி அவர்களும் சுட்டி காட்டியதை போல மிக தெளிவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல திமுக தொண்டர்களுக்கு அவர் ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார் அல்லது உற்சாகத்தை மட்டும் சொல்லவில்லை அவர் கலைஞரின் மகன் என்பதை மட்டும் நிரூபிக்கவில்லை தொண்டரடி பொடியாழ்வார் என்று வைணவத்திலே ஒரு ஆழ்வார் உண்டு
தொண்டனுக்கு தொண்டனாக இருந்து பணி செய்யக்கூடிய திமுகவினுடைய தொண்டரடி பொடியாழ்வராக திமுக தலைவர் தன்னை நிரூபித்து காட்டினார். அதுதான் நேற்றுக்கு அவருடைய பேச்சு. அதிலே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே இப்படி ஒரு திட்டம், குற்றப்பத்திரிகை, ஒரு அதிமுக அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றப்பத்திரிகையை வைத்து இந்த குற்றப்பத்திரிகை வீடு வீடாக வீதி வீதியாக கொண்டு போய் கொடுங்கள், இந்த குற்றப்பத்திரிகைக்கு தாயமாக அதிமுகவின் இந்நேரம் ஒருவராவது பதில் சொல்லிருக்க வேண்டும். எப்படினாலும் வாய்க்கிழிய பேசுகிற ஜெயக்குமார் கூட இந்த நிமிடம் வரைக்கும் இந்த குற்றப்பத்திரிகையை பற்றி எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்ல முடியாது. ஆதாரத்தோடு ஆணித்தரத்தோடு இப்படி ஒரு குற்றப்பத்திரிகையை வைத்து தமிழ்நாட்டு மக்களிடத்திலே அதிமுக அரசாங்கத்தை நிராகரியுங்கள், 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவை பார்த்து திமுகவினரை பார்த்து குற்றச்சாட்டு சொல்லுகிற ஒரு கையாளாகத்தனத்தான அதிமுக அரசு எப்படியெல்லாம் இப்படி செய்திருக்கிறது. கடந்த 9 ஆண்டு கால அதிமுக ஆட்சியிலே மொத்த உள்நாட்டு உற்பத்தி 38% குறைந்துள்ளது. தனிநபர் ஆண்டு வருமானம் 40% சரிந்துள்ளது. திமுகவின் ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்ட நிதி நிர்வாகத்தையே சீரழிச்சிட்டாங்க. இன்னைக்கு திமுக கோட்டையிலிருந்து வெளியில வர்றப்ப 2011 85,000 கோடி கடன். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் வாங்கி வைத்த கடன் மொத்தமும் சேர்த்து காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து வாங்கப்பட்ட கடன் அந்த 85,000 கோடி தான் திமுக வைத்து விட்டு வந்தது. 1,00,000 கோடினே வச்சுங்க. இன்னைக்கு 5,00,000 கோடி கடன் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மீது, உங்கள் மீது, என் மீது, எல்லோர் மீதும் சேர்த்து 10,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி வைத்திருக்கிறீர்களே. 25,000 கோடி வட்டி மட்டுமே ஆண்டுக்கு தமிழக அரசு கொடுக்கிறதே. இப்படி மோசமான நிதி நிர்வாகத்தை 23 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை வாய்ப்பு முகாமிலே பதிவு செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள். அரசாங்க வேலை இல்லை, வேலை இல்லா திண்டாட்டம் ஒரு பக்கம். நாட்டிலேயே அதிக விவசாயிகள், 17,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இலவச மின்சாரம் கொடுத்த கலைஞர் ஆட்சி செய்த இந்த நாட்டிலே, இலவச கலர் டிவி கொடுத்த கலைஞர் ஆட்சி செய்த இந்த நாட்டிலே, இலவச கேஸ் அடுப்பு கொடுத்த ஆட்சி செய்த இந்த நாட்டிலே, 7,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்த இந்த ஆட்சியிலே, கலைஞர் ஆட்சி செய்த இந்த மண்ணிலே, இலவச பஸ் பாஸ் கொடுத்து மாணவர்களை படியுங்கள் என்று சொன்ன கலைஞர் வாழ்ந்த, கலைஞர் ஆட்சி செய்த இந்த மாநிலத்திலே இன்றைக்கு 1 கோடி பேர் இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 2 கோடி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சி இல்லை. இந்தியாவிலேயே பின்தங்கிய மாநிலங்களில் பட்டியலிலே தமிழகம் முதலிடத்திலே, முதல் 5 மாநிலங்களுக்கு இல்ல இருக்கிறது என்ற வேதனை இந்த மாநிலத்தை பார்த்து பார்த்து கட்டமைத்தவர். இங்கே பேசிய முன்னாள் அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் சொன்னார்கள், அதிகமான உயர்கல்வி, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், உயர்கல்வியிலே புரட்சி செய்தவர். நான் சொல்லுகிறேன், உயர்கல்வியிலே இவர் இத்தனை கல்லூரிகளை உருவாக்கி, அதிகமான வகுப்புகளை உருவாக்கி, அதிகமான டிபார்ட்மெண்ட்ஸை உருவாக்கி, அதிகமான பேராசிரியர்களை நியமனம் செய்த எங்கள் அமைச்சர் இங்கே இருக்கிறார். அதிமுகவினர் யாராவது இப்படி உதாரணம் காட்ட முடியுமா? எங்களுடைய அமைச்சர்கள் இந்த சாதனைகள் செய்திருக்கிறார் என்று 1,000,000 டெண்டர்கள் விட்டார்கள், அதில் 1,000,000 கோடி ஊழல் செய்தார்கள் என்றுதான் அதிமுகவினரே இன்றைக்கு பேசுகிறார்கள். 2,500 ரூபாய் இன்றைக்கு பொங்கலுக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதற்கு முன்னால் 2,500 கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொழுது 1,000 ரூபாய் இதே முதலமைச்சர் எடப்பாடி வழங்கினார். ஆனால் அந்த 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் 99% வெற்றி பெற்றது. இன்றைக்கு 200 வைப்பதே அன்றைக்கே நாம் நிரூபித்து விட்டோம். 200 தொகுதி 40 நாடாளுமன்ற தொகுதியில் 39 நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்று விட்டோம். சரி, அப்படி அந்த தேர்தலிலே அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இப்பொழுது 2,500 ரூபாய் கொடுக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களை என்னுடைய வரிப்பணத்தை எடுத்து வழிப்பிள்ளையாருடைய தேங்காய் கடையை எடுத்து உடைப்பதை போல மக்களினுடைய பணத்தை அவர் அள்ளி கொடுக்கிறார். திமுக தலைவர் என்ன சொல்லுகிறது? ஜூன் 14 திமுக தலைவர் அறிக்கை விடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? 5,000 ரூபாய் கொடுங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. 5,000 ரூபாய் நீ கொடுப்பதற்கு ஏதோ எதிர்கட்சி பொறுப்பற்ற முறையிலே சொல்லவில்லை. எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லுகிறார்? 5,000 ரூபாய் நீ கொடுப்பதற்கு 1,000,000 கோடி செலவாகும். அந்த 1,000,000 கோடிக்கு வரி வருவாய் எங்கே இருந்து எடுக்க முடியும் என்றால் 1 மாத டாஸ்மாக் வருமானத்திலிருந்து எடுக்க முடியும் என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கொரோனா காலத்திலே ஒன்றிணைவோம் திட்டத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்களை இந்த அரசாங்கம் கைவிட்ட தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை, இது இவர்கள் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லை, எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று அவர் வீட்டிலே போய் முடங்கிவிடவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் நேற்றைக்கு கூட அவருடைய பேச்சிலே சொல்லுகிறார், இந்தியாவிலேயே அதிகமான இணையவழி பிரச்சார கூட்டங்களை நடத்திய ஒரே கட்சி திமுக தான். திமுக தலைவர் தான் தொடர்ச்சியாக நேரடியாக மக்களிடத்திலேயும் திமுக தொண்டர்களுடனும் களத்தில் இருக்கிறார், தொடர்பில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார்,
தமிழ்நாட்டிலுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள், உங்கள் உயிரை பணயம் வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் உங்கள் சொந்த காசை செலவு செய்து நீங்கள் அரிசி கொடுத்தீர்கள், நீங்கள் மளிகை பொருட்கள் கொடுத்தீர்கள், தமிழ்நாட்டு மக்களோடு கரம் கோத்தீர்கள், உங்களை தமிழ்நாட்டு மக்கள் கைவிட மாட்டார்கள், நானும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு தலைவரை இன்றைக்கு திமுக பெற்றுக்கிறது என்று சொன்னால், நாளைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் வருகின்ற பொழுது, இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற பொழுது இத்தனை திட்டங்களை அறிவிக்கிறார். நிச்சயமா அதிமுக அவமானம் ஏன் சொல்லணும்னா, மாநில சுயாட்சி அப்படின்னா அதனுடைய தொட்டிலே தமிழகம் தான், அதற்கே ஒரு பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்குன்னு அப்படிதான் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நீங்க முன்னோக்கிறீங்க. நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம் அடுத்த சுற்றுகள்ல. அதே மாதிரி ஒவ்வொரு தமிழனுடைய தலையிலையும் 10,000 நீங்க சொன்னீங்க, 29,000 கடன் இருக்கிறது சமீபத்திய ஒரு ஆய்வு வந்து, மேல இருக்கிறது அப்படின்ற ஒரு சமீபத்திய ஆய்வு ஒன்று சொல்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். சரியன் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். நேற்றைக்கு திமுக தலைவருடைய அந்த உரையில சொல்றார், ஆட்சியை பிடிப்பதற்கு அப்படின்னா 117 இடங்கள் போதும், 117 இடங்களை பிடிப்பதற்காக நம்ம கட்சி நடத்தல அப்படிங்கிற விஷயங்கள். அப்போ ஒரு கட்சி என்றால் ஆட்சியை பிடிக்கத்தானே, அந்த 117 தாண்டி மிஷன் 200 அப்படின்னு ஏன் ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும்? அதாவது திராவிட முன்னேற்றம் துவக்கப்பட்ட நேரத்திலேயே இது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல என்பதையும், மக்களுக்குரிய திட்டங்களை செய்வதற்கு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று திருச்சியிலே பொதுக்குழு கூட்டி பேரறிஞர் அண்ணா தலைமையில் அது வாக்களித்து கழகத்தோடர்களால் பொதுமக்களால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து தொடர் வெற்றியை பெற்ற இயக்கமாக திமுக இருக்கிறது. இந்த நிலையில் வெற்றி பெறுவதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் குறைந்தபட்சம் 117-118 இடங்கள் போதும் என்றாலும் கூட மிஷன் 200 என்பதனுடைய இலக்கே இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்த ஆட்சியை பார்த்து வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு உலக அளவில் தமிழர்கள் தலை குனிக்கிற நிலை இருக்கிறது. இங்கு துறை பொதுச் செயலாளர் பேராசிரியர் சொன்னதை போல, விவசாயிகள் பிரச்சனை என்றாலும், மாணவர்கள் பிரச்சனை என்றாலும், தொழிலாளர்கள் பிரச்சனை என்றாலும், மகளிர் பிரச்சனை என்றாலும், இந்த ஆட்சியால் பெருமைப்படக்கூடிய செய்திகள் ஒன்று கூட இல்லை. இதுதான் வெட்கை கேடு. இப்பொழுது இந்தியாவிலும் தமிழகத்திலும் கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனை மத்திய அரசாக கொண்டு வந்திருக்கிற 3 வேளாண் திருத்த சட்டம். 16 பக்க அந்த அறிக்கைக்கு 19 பக்க திருத்த மத்திய அரசு கொடுக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? ஆனால் ஒரு திருத்தம் கூட தேவையில்லை என்பதை மனதில் வைத்து மத்திய அரசு கொண்டு வந்த அந்த அறிக்கை, அந்த திருத்தம் 100 வரவேற்கிறேன், இது நன்மை பயக்கிறது என சொல்லுகிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு ஒரு விவசாயியுடைய உரிமையை, மாநில உரிமையை, மாநில சுயாட்சி உரிமையை காவு கொடுக்கிறார் மத்திய அரசுக்கும் மோடிக்கும் என்பதை இன்னைக்கு தமிழக வாக்காளர்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவே இந்த கோபம் தான், இந்த வெறுப்பு தான், இந்த விரக்தி தான் திமுகவை பெரிய வெற்றியை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தளபதியை நம்பி தளபதி தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வைத்தது. நாங்கள் சொல்வது ஏதோ எதிர்பார்க்கிற மாய அல்ல, கனவு அல்ல. அகில இந்திய அளவில் மோடி வெற்றி பெற்றாலும் தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கான சக்தியை எங்கள் தலைவர் தளபதி தான் பெற்றார். அது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், கொங்கு தேசம் போன்ற பல கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இன்னைக்கு பலமுறுத்திய இந்தியாவிலேயே பேசப்படுகிற கட்சியாக, இன்னும் சொல்ல வேண்டுமானால் மத்தியில் இருக்கிற பிஜேபி வேற ஒரு கட்சிக்கு பயப்படுகிறதோ இல்லையோ, மாநில கட்சி என்று கருதுகிற 3 இடத்தில் இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அச்சப்படுகிறது என்று சொன்னால், ஒரு வலுவுள்ள இயக்கத்தை எங்கள் தலைவர் தளபதி கட்டமைப்பதனுடைய விளைவுதான் மிஷன் 200 என்பதனுடைய இலக்கு. இலக்கையும் தாண்டி வெற்றி பெறுகிற வலிமை திமுகவுக்கு உண்டு. அது இந்த தேர்தலில் நடக்கத்தான் போகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், விவசாயிகள் உற்பத்தி செய்கிற வாழைக்கு கரும்புக்கு, என்னுடைய தொகுதியில் கூட சொல்ல வேண்டிய செய்தி, அணக்கரை பகுதியில் 110 ஏக்கர் இந்த வெள்ள சேதத்தால் கரும்பு, செங்கரும்பு, பொங்கல் பண்டிகைக்கு பயன்படுகிற கரும்பு பால்பட்டு கிடக்கிறது, படுத்து அடியே கிடக்கிறது. ஒரு அதிகாரி திரும்பி பார்க்க வழி இல்லை. நாங்கள் உரிய இடத்திற்கு ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் வேளாண் துறை செயலாளரும் எடுத்து சொல்லி 20 நாட்களில் திரும்பி பார்க்க ஒரு VOR கூட வரவில்லை என்று சொன்னால், ஒரு விவசாய பிரச்சனையை திரும்பி பார்க்க வக்கில்லாத ஆட்சி மீண்டும் வேண்டுமா என்ற விரக்தி விவசாயிகளுக்கு வருமா வராதா? அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த உதவி பயிர் காப்பீடு திட்டம் 110 முறைகேடு. இன்றைக்கு அந்த அமைச்சர் இறந்து விட்டார், அது வேறு. 110 அந்த துறையினுடைய IAS அதிகாரி என்ன சொல்லுகிறார், 55% திரும்ப பெற்று விட்டோம். இது மாநில ஆட்சிக்கு வெட்கக்கேடு இல்லையா? தலைமுடிய வேண்டிய விஷயம் அல்லவா? மத்திய அரசு தருகிற பயிர் காப்பீடு திட்டத்தில் 110 ஊழல் முறைகேடு நடந்தது என்று IAS அதிகாரி, அந்த துறையினுடைய செயலாளர் ஒத்துக்கொள்கிறார். 55 திரும்ப பெற்றிருக்கோம் என்கிறார். 118 பேர் மீது வழக்கு என்கிறார். மாநில அரசு என்ன செய்து கொண்டிருந்தது? இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக எங்களால் சொல்ல முடியும், சொல்ல இயலும். இதனுடைய வெளிப்பாடு ஒன்று வேண்டாம். கலைஞர் ஆட்சி இருந்த பொழுது திருமண உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து 15 நாளுக்குள் திருமணத்துக்கு முன்பு உதவித்தொகை கொடுத்தார்.
முதலில் 5000 10000 15000 20000 என்று அந்த தொகையை உயர்த்தி கொடுத்தார். இன்றைக்கு விண்ணப்பித்து 3 வருடம் ஆகிறது. அருமை சகோதரர்களே, 3 வருடம் 2 குழந்தைகள் பெற்றெடுத்ததற்கு பிறகும் திருமண வரிவு தொகையை கொடுப்பதற்கு இந்த ஆட்சிக்கு துப்பில்லை என்று சொன்னால் இது தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சிதானே? நிச்சயமா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம், அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். பொன்முடி சார், உங்ககிட்ட தான் கேட்கணும். ஒரு புரிதலுக்காகவும் இந்த கேள்வியை நான் வந்து கேட்கிறேன். நேற்றைக்கு திமுக தலைவர் அவர்கள் பேசுகிற போது 234 தொகுதிகளிலையும் உதயசூரியன் தான் வேட்பாளர், மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொன்னாங்க. அப்ப உடனேயே மற்ற ஊடகங்கள் எல்லாமே இது கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், அப்ப 234 தொகுதியிலும் திமுக தான் போட்டியிட போதான்னு காலையில இருந்து சில விஷயங்களை சொல்றாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சொல்றீங்களே, முதல்ல செழியனுக்கும் ஜெயராஜுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னொன்னு, யார் வேட்பாளர்? உதயசூரியன் தான் வேட்பாளர், சரிதானுங்களா? யார் வேட்பாளர்? கலைஞர் தான் வேட்பாளர். கலைஞர் வந்து நிக்கிறாரா? என்ன அர்த்தம்? அப்ப எல்லோரும் நீங்கள் கலைஞராக நினைத்துக் கொள்ள வேண்டும். மாற்றுக் கட்சி தோழர்கள், நம்முடைய தோழமை கட்சி நண்பர்கள், அவர்கள் எல்லாம் நம்மோடு நிற்கிற பொழுது அவர்களுடைய சின்ன அது வேற இது வேற எல்லாம் பார்க்கக்கூடாது. அதையும் நீங்கள் உதயசூரியன் என்று கருதி அவர்களுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு பொது நோக்கம். அவரே சொல்றார், ஒரே ஒரு பொது நோக்கம் தான் இருக்க வேண்டும். யார் வேட்பாளர்? உதயசூரியன் தான் வேட்பாளர். யார் வேட்பாளர்? கலைஞர் தான் வேட்பாளர். அதாங்க எங்க தளபதி. அவருக்கு ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் எவனோ குழப்பி விடுறதுக்காக அதான் ஊடகங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரியே நான் செய்யலாமே தவிர நிச்சயமாக தளபதியினுடைய நோக்கத்திலே அது கிடையாது. தளபதி பொறுத்தவரை இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, எந்த அளவிற்கு அவர் கலைஞருடைய பிள்ளையாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். 1971 தேர்தலில் கலைஞர் தலைமையில் நடந்த தேர்தலில் 184 இடங்கள்ல சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றோம். நீங்க கூட கேட்டீங்க, செழியனை கேட்கும் போது 117 சொன்னாங்களே, நீங்க 200 நோக்கிங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் சொல்றேன், 184 தொகுதிகளில் 71 ஜெயிச்சோம், கிட்டத்தட்ட 80%. ஆனா இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எவ்வளோ ஜெயிச்சோம்? 40-39 இடம், 87.5% ஜெயிச்சிருக்கிறோம். அதுதான் தலைவரை போல பிள்ளை என்பதற்கு அவரு 87%னா இவரு 97% உருவாக்கி இருக்கிறார்னா அதைத்தான் சட்டமன்றத்திலையும் உருவாக்கவிருக்கிறார். அவர் 187 ஜெயிச்சு கொடுத்தார் கலைஞர். இவர் 200ங்கிறதே கம்மியா சொல்லியிருக்காருன்னு என்னுடைய கணிப்பு. நிச்சயமா 234 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை கட்சிகள் தான் வெற்றி பெறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதை உள்நோக்கமாக கொண்டுதான் நீங்க எல்லோரும் நம்ம கட்சிக்குள்ள வேறுபாடு இருக்கலாம், யார் வேணாலும் கேண்டிடேட்டா இருக்கலாம், தோழமை கட்சியில் நிக்கலாம், யார் நின்னாலும் நிக்கிறது உதயசூரியன் என்ற உணர்வோடு, நிற்பது கலைஞர் தான் என்ற உணர்வோடு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரே தவிர இதிலே எந்த விதமான குழப்பமும் கிடையாது, எந்த விதமான தவறும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், தலைவருடைய அந்த உழைப்புக்கு முன்னால் 200 மேற்பட்ட தொகுதி அப்படிங்கறதும் சாத்தியம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா 3 விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். மத்தியில பாஜக ஆட்சி, இங்க இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி, இதை தாண்டி ஊடகங்கள், 3 மும்முனை தாக்குதல் அப்படிங்கிற விஷயங்களையும் அவர் தன்னுடைய உரையில சொல்றார். அப்ப இந்த மும்முனை தாக்குதலையும் தாண்டி 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு ஒரு கேள்வி இருக்கே. அதத்தாங்க சொல்றேன், அதுக்குதாங்க தலைவர் எடுத்திருக்கிற முயற்சி. நேத்து என்ன சொல்லியிருக்காரு? கிராமங்களுக்கு செல்லுங்க இருக்காரு. காந்தி என்ன சொன்னார்? இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ், இந்தியா கிராமங்களில் வசிக்கிறது என்று சொன்னவர் காந்தி. அப்ப நேத்து தளபதி என்ன சொல்லியிருக்காரு? எல்லோரும் கிராமத்திற்கு செல்லுங்கள், அவங்கவுங்களும் எல்லா கழகத்தோழர்களும் கிராமத்திற்கு சென்று, கிராமத்துக்கு செல்லுங்கன்னா சும்மா ஓட்டு கேட்கறதுக்காக மட்டும் இல்ல, அவர் அதையும் சொல்லிட்டாரு, கிராமத்திற்கு சென்று அந்த கிராம மக்களை பேச விடுங்கள், நீங்கள் பேசுவதை விட அவர்களை பேச விட்டு அந்த கிராமங்களிலே என்ன என்ன குறைகள் இருக்கின்றன, என்ன என்ன தேவைகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் குறித்து வைத்து நாம் ஆட்சிக்கு வருகிற பொழுது அவைகளை நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை தாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தளபதியினுடைய திறமை, அதுதான் அவருடைய நேர்மை. அதனால் தான் சொல்லுகிறேன், அவர் 200 மட்டுமல்ல 200 மேற்பட்ட தொகுதிகளில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதிலே வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அந்த உணர்வோடு தான் நான் சொல்லுகிறேன், தளபதியை பொறுத்தவரையில் அவர் இதெல்லாம் பார்த்தவர், 71 கழகத்திற்காக வேலை செய்தவர். இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு வெற்றி கிடைத்திருக்கிறது என்றால் முழுக்க முழுக்க தளபதி தான் காரணம் என்பதை தோழமை கட்சிகள் எல்லாம் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. ஏன், இந்தியாவிலே உள்ள தலைவர்கள் எல்லாம் வியந்து போற்றி இருக்கிறார்கள். அவர் இப்பொழுது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, நான் அடிக்கடி சொல்லுவதை போல
இந்தியாவிற்கே ஒரு தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார், உலக தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய உண்மை. அதனால்தான் அவர் சொன்னது, யார் வேட்பாளராக இருந்தாலும் யார் வேட்பாளராக இருந்தாலும் உதயசூரியன் நிற்கிறது, அது தோழமை கட்சி காங்கிரஸ்ல நிக்கலாம், கம்யூனிஸ்ட்ல நிக்கலாம், விடுதலை சிறுத்தைகள்ல நிக்கலாம், அல்லது முஸ்லீம் லீக்ல நிக்கலாம், யார் நின்னாலும் அவங்க எல்லாம் திமுக உறுப்பினர் என்ற உணர்வோடு செயல்படுங்கள். அவர்களோட எல்லாம் உதயசூரியன்ல நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு செயல்படுங்கள். கலைஞர் மறைஞ்சு போயிட்டார், அவர் வந்து எலெக்ஷன்ல நிக்க போறார், அவர்தான் வேட்பாளர் நினைச்சுக்கிட்டு சொல்லுங்கன்னு சொல்றாதான் என்ன பொருள்? அதே பொருள் தான் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்பது, அதே பொருள் தான் நம்முடைய அணியில யார் நின்றாலும் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு தான் இதை சொல்லி இருக்கிறாரே தவிர, வேறு யாரையும் புண்படுத்த வேண்டும் என்பதோ யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டும் என்பதோ தலைவருடைய கருத்து அல்ல. வேண்டும் என்றே திரித்து சொல்லுகிற ஒரு நிகழ்வாகத்தான் நீங்கள் சொல்ல போன்ற உண்மையாக இருக்குமானால் அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர உண்மை அது அல்ல. உண்மை நான் சொன்னதுதான், அதுதான் நடைபெறவிருக்கிறது, அதுதான் உண்மை. நிச்சயமா சார், பெரிய விளக்கமா எல்லாத்துக்கும் இருந்திருக்கும் நினைக்கிறேன். விமர்சனம்ங்கிற பேர்ல எதையோ சொல்றவங்களுக்கு சரியன் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. பொதுச் செயலாளர் அவர்கள் நேற்றைக்கு வந்து பேசுகிற போது, எடப்பாடியை உடைக்கவா இவ்வளவு பெரிய வியூகம், அடுத்தடுத்து ஒரு வியூகம், எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு புகழ்ந்து சொல்றார். இன்னொரு பக்கம் எடப்பாடியை வீழ்த்தவா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். அதே கேள்வியை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். எடப்பாடியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிற வல்லமை பெற்ற ஒரு தலைவராக நாங்கள் கருத முடியாது என்ற கருத்து எங்கள் பொதுச் செயலாளருக்கு இருந்த காரணத்தால் தான் சக்தி உள்ள மாபெரும் இயக்கமாக இருக்கிற திமுகவும் அதனுடைய தலைவரும் எதிர்த்து நிற்கக்கூடியவர் முதலமைச்சராக இருப்பதிலேயே மிகவும் அடிமை முதலமைச்சராக, பயந்தாங்குள்ளி முதலமைச்சராக, ஆண்மை இல்லாத முதலமைச்சராக, வக்கற்ற முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துதான் பொதுச்செயலாளர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரே தவிர மற்றபடி எந்த ஒரு வகையிலும் அதை நாங்கள் குறைவாகவோ மதிப்பீடு இல்லாமலே பேசுவதற்கான நிலையும் இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், ஆளானப்பட்ட எம்ஜிஆரையே சந்தித்த நாங்கள் அந்த பேச்சினுடைய நீட்சியை பார்க்க வேண்டும். ஆளானப்பட்ட எம்ஜிஆரையே சந்தித்த நாங்கள், அவருடைய வாரிசு என்று அரசியல் களத்தில் சினிமா பிரபலத்தோடு வந்த ஜெயலலிதாவை சந்தித்து பலமுறை வெற்றி பெற்ற நாங்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நின்ற தேர்தல் அனைத்திலும் வென்று காட்டிய சாதனை தலைவர் கலைஞர் மகன் முதலமைச்சர் என்று சொல்லுகிற போது அவர் எதிர்த்து நிற்கிற வல்லமையோ திராணியோ எடப்பாடிக்கு இல்லை என்ற காரணத்தால் தான் மிக சர்வ சாதாரணமாக எடப்பாடியை எதிர்ப்பதற்கா இவ்வளவு பெரிய வியூகம் என்ற கருத்தில் சொன்னாரே தவிர மற்றபடி எந்த ஒரு காரண காரியத்திற்காகவும் அல்ல. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வலிமை மிக்க இயக்கத்தை எதிர்கொள்வதற்கு இந்தியாவிலே எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லாத நிலையில்தான் புதிய புதிய ஆள்களை பிடித்து இந்த ஓட்டு வல்லமையை ஓட்டு பலத்தை குறைப்பதற்கான வேலையை செய்கிறார்களே தவிர எந்த வகையிலும் எடப்பாடி திமுகவை எதிர்ப்பதற்கு வல்லமை உடையவர் அல்ல. இன்னும் அந்த கட்சியே அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தேர்தல் பொறுப்பாளர் சொன்னார், நாங்கள் திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம், எங்களுக்கு சீட்டு பிரச்சனை அல்ல. ஆனால் திருமாவளவன் சொன்னார், நான் கூட்டணியில் இருப்பதால் திமுக கூட்டணிக்கு ஒரு சங்கடம் வந்தால் வெளியில் இருந்து கொண்டு நான் திமுக கூட்டணியை ஆதரிப்பேன். இதை விட இன்னொரு உயர்ந்த தியாக வார்த்தை இன்னொரு கூட்டணி கட்சி தலைவரால் சொல்ல முடியுமா? எனவே இவ்வளவு வலிமை பெற்ற இயக்கம், வலிமை இல்லாத எடப்பாடி, அவரை ஏற்றுக்கொள்ளாத அதிமுக, அவரை ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி கட்சி, மத்தியில் இருக்கிற பிஜேபி தான் யார் முதலமைச்சர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அரசியல் கூட்டணி, இப்பேற்பட்ட எடப்பாடி எதிர்க்கவா உங்கள் வியூகம் என்று அந்த ஒரு தொனியில் கேட்டார். இதுவரை மற்றபடி மாறுபட்ட கருத்து அல்ல. நிச்சயமா சரி சார், எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, கிராம சபை கூட்டங்களை நடத்துங்க அப்படின்னு ஏற்கனவே திமுக செய்த ஒரு வியூகம் தான், திமுக அமைத்து கொடுத்த ஒரு பாதை தான். அந்த கிராம சபை கூட்டங்கள் அப்படிங்கிறது மற்ற பிரச்சார யுக்தியிலிருந்து எந்த அளவுக்கு மாறுபட்டு நிற்குது, மக்கள் கிட்ட போய் சேருது? ஏன்னா நீங்களும் தலைமையேற்று பல்வேறு இடங்களில் உங்களுடைய தொகுதிக்குட்பட்ட இடங்கள் நடத்தியிருப்பீங்க. அந்த வகையில் கேட்கிறேன், ஒரு ரெண்டு நிமிடத்திற்குள்ள இடைவெளி விட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எங்கள் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா சொன்னதை போல, கிராமங்கள் தான் இந்திய நாட்டினுடைய முகவரியும் முதுகெலும்பு என்ற நிலையை இருந்ததை உணர்ந்த எங்கள் தலைவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே கிராம சபை கூட்டங்களை நடத்த சொல்லி மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் சொல்லுங்கள், மக்கள் மனதை வெல்லுங்கள், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதை போல மூன்று சுலோகத்தை சொல்லி தொண்டர்களை மக்களிடம் அனுப்பினார். எனது தொகுதியில் பல நிகழ்ச்சிகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். எங்கள் துறை பொதுச் செயலாளர் விழுப்புரம் அவங்க சார்ந்த தொகுதிகளுக்கு பல சென்றார். தம்பி சிவராஜ் சென்றிருக்கிறார். இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், மக்களிடம் சென்று மக்கள் நாடி துடிப்பை தெரிந்து அறிந்து புரிந்து அதன்படி செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் தலைவருக்கு உண்டு. பேரஞ்சர் அண்ணா சொன்னதை போல், மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் சொல்லுங்கள், மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய துணியுங்கள் என்று மக்களை நோக்கி செல்வதனுடைய விளைவே
அடிப்படை பிரச்சனை தீர்ப்பதற்கு அங்குதான் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் காமசபை கூட்டத்தை அருமை தலைவர் வடிவகுத்து செல்லுங்கள் என சொல்லுகிறார். இது நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றியை உறுதிப்படுத்துகின்ற வெற்றியாக அமைவதற்கும் இந்த கிராம சபை கூட்டங்கள் நிச்சயமாக பயன்படும் என்பதை மனதில் வைத்துதான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். அதன்படி 1500 சிறப்பு அழைப்பாளர்கள், 16,000 கூட்டங்கள், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் 500-600 மேற்பட்ட வீடுகள் என்று கிட்டத்தட்ட ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை நேற்று எங்கள் தலைவர் துவக்கி இருக்கிறார். 23ஆம் தேதி முதல் அந்த பிரச்சார பயணம் தொடர்ந்து சென்று கோட்டையில் இருக்கிற எடப்பாடியை, எடுபடி எடப்பாடியை, மத்திய சர்க்காருக்கு அடிவழங்குகிற எடப்பாடியை, வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கிய எடப்பாடியை, சமூக நலத்திட்டத்தை தூக்கி எறிந்த எடப்பாடியை, அடிவெடி எடப்பாடியை தூக்கி எறிவதற்கு எங்கள் தலைவருடைய சபதத்தை திமுக கடைகோடி தொண்டனும் செய்வான், நிறைவேற்றுவான், ஆட்சி மாற்ற வருவது உறுதி. நிச்சயமா பேசலாம், கண்டிப்பா உங்ககிட்ட தான் வரேன். நேரடியாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் நான் வந்து கிட்டத்தட்ட 87 கிராமங்களில் போயிட்டு கொடியேற்றி கிராம சபை கூட்டம் நடத்தி மக்கள்கிட்ட இருந்து மனு வாங்கி அப்போயே நான் வீடு வீடாக போய் மனு வாங்கினேன். மக்களை ஒரு இடத்துல கூப்பிட்டு மனு வாங்கலை, அதை வாங்கி எடுத்துகிட்டு போய் விழுப்புரம் கலெக்டர்கிட்ட கொடுத்து கள்ளக்குறிச்சி, அப்போ கள்ளக்குறிச்சி தனி மாவட்டம் இல்லை, அவர்களுக்கு எந்தெந்த ஊருக்கு இப்போ பஸ் பேருந்து வழி இல்லையோ அதெல்லாம் பள்ளிக்கூட பிரச்சனை, கழிப்பற பிரச்சனைகள், ரோடு சாலை வசதி, முதியோர் உதவி தொகை வராத இடங்கள்லாம் நான் அப்போவே நாம் ஆட்சியில் இல்லாத பொழுதே இந்த கிராம சபை கூட்டத்தின் மூலமாக செயல்படுத்தி கொடுத்தோம். அதன் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறார். அப்போ மக்களை போய் சந்தித்து மக்களிடத்திலே போய் நேரடியாக நிற்கின்ற பொழுது அதற்கான விகா ப்ரூவ் ட்ராக் ரெக்கார்ட் நேரடியாக அது எக்ஸாம்பிள் கண்ணு முன்னால் இருக்கு, கண்ணு முன்னால் இருக்கு. அதுதான் திமுக தலைவர் இப்போ நேரடியாக நீங்கள் போங்க மக்கள்கிட்ட போய் நம்முடைய குறைகளை நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்வது தான் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம், அதுதான் தாரக மந்திரம், திமுகவோட தாரக மந்திரம். திமுகவினுடைய தலைவர் கலைஞர்கிட்ட போயிட்டு யார் வந்து எனக்கு வந்து சிமெண்ட் சாலை போட்டு கொடுங்க அப்படின்னு மனு கொடுக்கல, 96 சிமெண்ட் சாலை போட்டார். திமுக தலைவர் கலைஞர்கிட்ட போய் யார் பெட்ரோல் மார்க் ஸ்லைட்டு கொடுங்கன்னு மனு கொடுக்கல, பெட்ரோல் மார்க் ஸ்லைட்டு கொடுத்தார். பிளஸ் டூ வரைக்கும் இலவச பஸ் பாஸ் கொடுங்க, முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இலவசமாக கல்வி கொடுங்க அப்படின்லாம் யாரும் மனு கொடுக்கல. ஆனால் யாரும் சொல்லாததையும் செய்த ஆட்சி திமுக, சொன்னதை செய்தோம், செய்வதை சொன்னோம். அதிமுக ஆட்சி 2011 வந்த பொழுது அம்மையார் ஜெயலலிதா சொன்னார், 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் நான் வந்து இலவச பஸ் பாஸ் கொடுப்பேன்னு சொன்னார். இந்த தேர்தல் அறிக்கையிலும் சொன்னாங்க, 2016 தேர்தல் அறிக்கையிலும் சொன்னாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு இலவசமாக 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பஸ் பாஸ், இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்களான்னா இல்லை. இப்போ புதுசாக என்ன பண்ணுறாரு எடப்பாடி, சினிமா புது படம் காட்டுறாரு, மினி கிளினிக் ஆரம்பிக்கிறேன் 2000 பேருக்கு அப்படின்னு. 2000 பேர் மினி கிளினிக் ஆரம்பிங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக ஆரம்ப சுகாதார நிலையத்தை உருவாக்கியது கலைஞர் ஆட்சி 70களிலே. இப்பொழுதுதான் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக குஜராத் வருகிறது. 3 முறை இந்திய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் முதல்வராக இருந்து இந்த அந்த நாட்டு அந்த மாநிலத்திலேயே தன்னிறைவு பெற்ற ஆரம்ப சுகாதார நிலையம் கிடையாது. தமிழ்நாட்டில் 70களிலே ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தார் கலைஞர். அப்படி இருக்கின்ற பொழுது இப்போ 2000 மினி கிளினிக் நீங்கள் கொண்டு வரீங்களே, இதுக்கு ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் நீங்கள் போடுறேன்னு சொல்கிறீங்களே, 6000 பேர் நீங்கள் வேலைக்கு எடுத்துருக்கணுமே, அந்த 6000 பேர் நீங்கள் எப்போ வேலைக்கு எடுத்தீங்க, அந்த 6000 பேர் லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டால் அந்த டாக்டர் தான் இந்த டாக்டர், இந்த டாக்டர் தான் அந்த டாக்டர்னு ஒரு முதலமைச்சர். நிச்சயமா இதை தான் அந்த வாழைப்பழ காமெடி அப்படின்னு சொல்லி தலைவரும் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். நம்ம தொடர்ந்து பேசலாம். பொன்முடி சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். திமுக தலைவருடைய அந்த உரையில் இன்னொரு முக்கியமான விஷயம், அமைச்சர்கள் போட்டியிடுகிற தொகுதிகள் எல்லாம் நீங்க கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான். முன்னாள் அமைச்சரா அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தளபதி அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். அமைச்சர்கள் இப்ப இருக்கிற அமைச்சர்கள் என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதுவும் இப்ப இருக்கிற அமைச்சர்கள் மாதிரி ஊழல் செஞ்சு கொள்ளை அடிச்சு வச்சிருக்கவங்க வேற யாரும் இருக்க முடியாது. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் எடுத்த கணக்கெடுப்பின்படி ஊழலில் தமிழ்நாடு 7ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கிற இவங்கெல்லாம் அந்த பணத்தை கொண்டாந்து வாரி இறைப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அதை வந்து எளிய மக்களுக்கு அதை தடுத்து நிறுத்தி நீங்கள் உங்களுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி, உங்களுடைய மக்கள் பிடிக்கிற வேதனைகளை எடுத்து சொல்லி வெற்றி பெறுங்கள் என்ற நோக்கத்தோடு தான் அவர் சொல்லியிருக்கிறார். அமைச்சர்கள்லாம் நிற்கிறாங்கன்னா அது ஒன்றும் இப்போ ரொம்ப ஈஸி. என்ன பொறுத்தவரையில் அமைச்சர்கள் நிற்கிற இடத்துல நாம் கவனமாக இருக்கணும். ஆனால் அமைச்சர்கள் மீது தமிழகத்து மக்களுக்கு இருக்கிற அவநம்பிக்கை என்பது சாதாரணமானது அல்ல. பொதுவாக நான் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஊழலாட்சி மட்டுமல்ல, கல்வி விவசாயம் எல்லாத்தையும் கெடுத்த ஆட்சி மட்டுமல்ல,
ஒரு அடிப்படை கொள்கை. இந்த கட்சி திராவிட கட்சின்னு சொல்றதே தப்பு சார். என்ன பொறுத்தவரல திராவிட கட்சின்னு சொல்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் அருகது இருக்கா? இந்தி திணிப்ப போய் என்னைக்காவது இவன் எழுத்துருக்கானா? இந்திய வரவேற்கிறான். அதே மாதிரிதான் மாநில சுயாட்சி பத்தி எங்கன்னா பேசுறாங்களா? கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி எங்கன்னா பேசியிருக்காங்களா? சமூக நீதியை பத்தி எங்கன்னா பேசுறாங்களா? ஆக எந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் இந்த ஆட்சி திராவிட கட்சி என்று சொல்லுவதே என்னை பொறுத்தவரையிலே இழிவாக கருதுகிறேன். திராவிட கட்சி என்று சொன்னால் அதற்கு வாரிசாக இருப்பது ஒரே ஒரு கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது திராவிட இயக்க தலைவர் என்று சொன்னால் அதனுடைய ஒரே தலைவர் தளபதி அவர்கள் தான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர். இது தமிழகத்து மக்கள்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. திராவிடம் என்ற பெயரை சொல்லிக் கொண்டு பாஜகவிற்கு கூஜா தொக்கி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை பற்றி நாம போய் சொல்லணுங்கிறது கிடையாது. நீங்க கூட கேட்டீங்க கிராமப்புறங்கள், கிராமப்புறத்து மக்கள் தான் நாங்க போகும்போது அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. மகளிர்கிட்ட போனா கேக்குது சார், சுய உதவி குழுக்கள்னா என்னங்க ஆயிப்போச்சுன்னு கேக்குது. தளபதி இருக்கும்போது சுய உதவி குழுக்கள் எங்களுக்கு எல்லாம் சுழல் நெஞ்சு கொடுத்தாருங்க. அவரே 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்று கொடுத்தாருங்க. இப்ப சுய உதவி குழுக்களையும் காணா, அந்த சுழல் நிதியையும் காணா, அதுக்கெல்லாம் என்னங்க காரணம் நாங்க சொல்லல சார். கிராமப்புறத்திலே இருக்கிற மகளிர் கேக்குறாங்க. இன்னைக்கு மகளிர் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துல நான் கலந்துகிட்டு பேசும்போது அந்த அம்மா மகளிர் கீழே இருக்க மகளிர்லாம் அதான் கேக்குதுங்க சார், நீங்க வந்தா சுய உதவி குழுக்கள் வருமா, சுழல் நிதி கொடுப்பீங்களா? தளபதி நம்ம ஊர்ல தான் சார் 5 மணி நேரம் என்னன்னு கொடுத்தாரு என்று குரல் கேட்கிறதெல்லாம் டிவியில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் சொல்லல. மக்களே மகளிரே உரிமையோடு உணர்வோடு பேசுகிற ஒரு நிலைமை இன்று உருவாகி இருக்கிறது. அதனாலதான் தளபதியை பொறுத்தவரையில இந்த அமைச்சர்களை பத்தி எல்லாம் அவர் சொல்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குன்ற தேர்தல் அவரு தேர்தலை பத்தியே எல்லாம் சொல்லும் போது பண்றாங்க. நாம ரொம்ப ஈஸியா நினைச்ச கூடாது, ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுதான் ஒரு தலைவருக்குள்ள அழகு. எதையுமே நம்ம ரொம்ப டேக் இட் ஈஸி அப்படின்னு போகக்கூடாது. அதுவும் பாலிடிக்ஸ் வரும்போது நாம எல்லாமே கவனமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வைத்தான் அவர் நேற்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். நமக்குள் சில சில சிற்சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி இருந்து விட்டு ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் தான் முதல்வர் என்ற உணர்வோடு செயல்படுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் காரணம். அதுக்குதான் அவர் சொல்றாரு இந்த அமைச்சர்களை பொறுத்த வரையில அமைச்சர்கள்லாம் எந்த விதமான எந்த தொகுதியில எந்த அமைச்சர் என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்ல சொல்லுங்க, பட்டியலிட சொல்லுங்க. கேட்டீங்கன்னா அமைச்சர்கள் நிக்கிற தொகுதியில ஈச்சே ஜெயிச்சுட்டு போலாம். அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அமைச்சர்கள் நம்ம பணத்தை கொடுத்து அழிஞ்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் தமிழகத்து மக்கள் மிக தெளிவாகி விட்டார்கள். பணத்தை வாங்கினாலும் அவர்கள் வாக்களிக்க போவது தளபதிக்குத்தான், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான் என்பது வெட்ட வெளிச்சம். நாங்கள் கிராமங்களுக்கு செல்கிற பொழுதும் மக்களை சிந்திக்கிற பொழுதும் அவர்கள் தெளிவாக இந்த சிந்தனையை வெளிப்படுத்துகிறார்கள். அவங்க ஒன்றும் மறைவாக கூட அல்ல, வெளிப்படையாகவே சொல்லுகிறார்கள். அடுத்த முதல்வர் தளபதி தான், அடுத்த ஆட்சி உங்களுடையது தான், அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி தான் என்று தெளிவாக சொல்லுவதை பல இடங்களில் நாங்கள் நேரிலே கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆகவே உங்களை அவர் தளபதி அவர்கள் சொல்லியிருப்பது அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும், தேர்தலிலே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வை உருவாக்குவதற்காகத்தான் அவர் நேற்றைய உரைகளிலே இதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிச்சயமா சரியன் சார், கண்டிப்பா 234 தொகுதிகள்லையும் பெரும்பாலான தொகுதிகள்லையும் நம்ம தான் வெற்றி பெற போறோம். ஆனா அந்த வெற்றி என்பதை சாதாரணமாக கிடைக்க விட மாட்டார்கள் அப்படிங்கறதா கடந்த வருடம் பொதுக்குழு கூட்டத்திலையும் கூட திமுக தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதையேதான் இந்த முறையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சாதாரணமாக வெற்றி பெற விட மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? தேர்தலை பொறுத்தவரை எதிராளிகளாக இருப்பவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசு இரண்டு பேரும் கைகோர்த்து கொண்டு தான் சம்பாதித்த லஞ்ச பணத்தால் தேர்தல் ஆணையத்தையும் விலை கொடுத்து வாங்கி காவல்துறையும் கையில் எடுத்துக்கொண்டு மிக காட்டு பிராண்டித்தனமான தேர்தலை அணுகுவார்கள் என்பதை கடந்த காலங்களிலாம் நாம் கண்டிருக்கிறோம். எனவேதான் எளிதாக வெற்றி பெறுவோம், மக்கள் செல்வாக்கும் மக்கள் சக்தியும் நமக்கு இருக்கிறது என்றாலும் கூட அந்த வெற்றியை பெறும் வரை கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நினைப்பதை போல் சாதாரண வெற்றி அல்ல என்ற கருத்தை கழக தலைவர் சொன்னார். அதை தான் எங்கள் துறை பொதுச் செயலாளர் இவ்வளவு நேரம் நீண்ட நேரம் விளக்கத்தை தந்தார். உதாரணத்திற்கு அப்பாவு அவர் நின்றது தேர்தலில் வெற்றி பெற்று குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தூக்கி எறியப்பட்ட நிலை, இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு சென்று தீர்ப்பு வந்தால் அறிவித்தால் அவர்தான் என்ற நிலை இருக்கும் பொழுது கூட அது அறிவிக்கப்படாமல் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 11 மணிக்கு நரேந்திர மோடி ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். ஆக எப்பேற்பட்ட சங்கடங்களை வேதனைகளை துர்பாக்கியத்தை எல்லாம் கடந்து திமுக வெற்றி என்ற விளக்கை கையிலேந்த வேண்டும் என்பதை உணர்ந்த தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிற காரணத்தால் தான் வெற்றி எளிமையானது என்றாலும்
இன்னும் சிரமத்தோடு அக்கறையோடு கவனத்தோடு கூர்ந்து பார்த்து எச்சரிக்கையோடு அந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பதை கடந்த காலத்தில் அவர் பெற்ற அனுபவங்கள் இல்லை என்றால் 200-300 வாக்குகளுக்கு குறைவாக வெற்றி வாய்ப்பு இழந்த தொகுதிகளை கிட்டத்தட்ட 10-15 தொகுதிகள் இருக்கிறது. எனவே இவை முறையாக எண்ணப்பட்டனவா, வாக்கு எண்ணிக்கை அஞ்சல் ஓட்டுகள் எண்ணப்பட்டனவா என்ற கேள்விகளும் நிரம்ப இருக்கிறது. எனவே கண்ணுக்கு நேராக இருக்கிற தொகுதி மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டிய அண்ணன் அப்பாவி இன்னைக்கு வெளியில் நின்று பேசுகிறார். வெற்றி வாய்ப்பை இழந்து தோல்வியை தழுவி முறைகேடாக இருந்த அந்த அதிமுக எம்எல்ஏ இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறார். மரியாதைக்கு துணை பொதுச் செயலாளர் பேராசிரியர்கள் நன்றாக தெரியும். எனவே இந்த இடர்பாடுகள் எல்லாம் களையப்பட வேண்டும் என நீங்கள் எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பதை போல் சாதாரண வெற்றி அல்ல, பல யூகங்களை வகுப்பார்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்வார்கள், தேர்தல் கமிஷனோடு கூட்டணி வைப்பார்கள், பணப்பணத்தோடு கூட்டணி வைப்பார்கள், காவல்துறையை ஏவி விடுவார்கள், காட்டுமிராண்டித்தனத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள், மீறி வெற்றி பெற வேண்டும், எச்சரிக்கையாக இருங்கள் என்று தொண்டர்களுக்கு கழக தலைவர் ஊட்டி இருக்கிற ஒரு நம்பிக்கை வெளிச்சம் அவ்வளவுதான். நிச்சயமா பொன்முடி சார், நீங்க இடையில குறுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நிறைவான கருத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சிடலாம். செழியன் சொன்னது மாதிரி மிக தெளிவா ஒண்ணு, ஓவர் கான்பிடன்ஸ்ங்கிறது வேற, கான்பிடன்ஸ்ங்கிறது வேற. தளபதி அதைத்தான் சொல்லியிருக்காரு, ரொம்ப ஓவர் கான்பிடண்டா உட்கார்ந்துறீங்க, பட் வி ஆர் கான்பிடன்ட். எங்களை பொறுத்தவரையில கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வரும், தளபதி தான் முதலமைச்சர் என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும், பொதுமக்களும், விவசாயிகளும், மாணவர்களும், இளைஞர்களும், தாய்மார்களும் எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அதுக்குதான் தளபதி சொன்னாரு, டோன்ட் பி ஓவர் கான்பிடென்ட் பட் பி கான்பிடென்ட். கான்பிடென்டா இருக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம். நாங்க மட்டுமல்ல, அடிமட்ட தொண்டனிலே இருந்து சாதாரண பொதுமக்களிலே இருந்து எங்கள் தலைவர் வரை நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதனாலதான் 200 தொகுதிகளிலே வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் அதை சொல்லி இருக்கிறாரே தவிர, ஓவர் கான்பிடன்ட் கூடாது என்ற கருத்தோடு அதை சொல்லி இருக்கிறாரே தவிர வேறு எந்த விதமான நோக்கமும் அல்ல. ஆகவே இந்த நேற்றைக்கு தளபதி அவர்கள் ஆற்றியிருக்கிற இந்த உரை, அதுவும் குறிப்பாக அவர் எங்களுக்கெல்லாம் இட்டிருக்கிற கட்டளை கிராமங்களுக்கு செல்லுங்கள் என்று அவர் சொல்லி இருப்பது, கிராமப்புறத்து மக்களிடையே விழிப்புணர்ச்சியை அவர்கள் இப்பயே விழிப்புணர்ச்சியோட தான் இருக்கா, ஆரம்ப காலத்தில் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நான்லாம் படிக்கும் போது பொதுக்கூட்டங்களை கேட்டுதான் கட்சிக்கு வந்த காலம், இப்ப பொதுக்கூட்டங்களே தேவையில்லை, செல்போன்ல எல்லாத்தையும் பாத்துக்கிறான், வாட்ஸ்அப்ல பாத்துக்கிறான், அதே மாதிரி யூடியூப்ல பாத்துக்கிறாங்க, எல்லா பரப்புரைகளும் அதிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மகளிராக இருந்தாலும், வீட்டிலே இருக்கிற இளைஞர்களாக இருந்தாலும், விவசாயிகளாக இருந்தாலும், அரசியலிலே இன்று தெளிவு பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தெளிவை உருவாக்குவதற்கு காரணம் திராவிடர் இயக்கம். ஆகவே அந்த திராவிடர் இயக்கத்தினுடைய ஒரே வாரிசாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தேர்தலிலே வெற்றி பெறும், அதன் தலைவர் தளபதி தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் என்பதை உறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா சார், சிவஜெயராஜ் ரொம்ப சுருக்கமாக ஒரு நிறைவான பார்வை. அப்போ இவருடைய கருத்துக்கள் அடிப்படையில் தேர்தல் எப்போ வரும்னு அரசியல் கட்சிகளை விட மக்கள் தான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இப்போ எப்பொழுது தேர்தல் வந்தாலும் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. இப்போ அவர் முன்னாள் அமைச்சர்ன்றதுனால அவர் தன்னுடைய பிறந்தன்மையாக அவர் செய்த சாதனைகளை சொல்லலை. எனக்கு நினைவு தெரிஞ்சு விழுப்புரத்தில் வந்து அந்த இடம் வந்து விழுப்புரம் பேருந்து நிலையம் இருக்கு, மிக பிரம்மாண்டமான பேருந்து நிலையம், அங்கே தண்ணி நிற்கும். நீ விழுப்புரம் பேருந்து நிலையம் பக்கத்திலேயே வந்து மருத்துவ முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நீதிமன்றம், கலெக்டர் ஆஃபீஸு, விடி, மிகப்பெரிய பெருந்திட்ட வளாகம், சாலைகள், ரோடுகள், மிகப்பெரிய பாலங்கள், அரசு திட்டங்கள் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தவர். இப்போ அவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு, மொபைல் மூலமாகவே, இன்றைக்கு வாட்ஸ்அப் மூலமாக, இணையதள வசதி மூலமாகவே நாங்கள் பிரச்சாரம் செய்ய முடியும், ஆனால் மக்களை சந்திக்க வேண்டும், அண்ணாவில் அயராது உழைப்போம் என்கின்ற அந்த கொள்கையை நிலைப்படுத்த என்பதற்காகத்தான் திமுக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்தில் போய் பார்க்க சொல்கிறார். இப்போ நீங்கள் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இணைய வழியே இந்தியாவிற்கே இரண்டு கம்பெனிகள் வைத்திருந்ததை ஒரு கற்றல் பண்ணதை மிகப்பெரிய விஷயத்தை 2G அதிகப்படியான விஷயங்களை சேர்ந்து நிறைய சாதனை மக்களிடத்தில் போய் இன்றைக்கு இந்த 1 ரூபாய் செல்ஃபோன் இன்றைக்கு பேசுகிற இந்த இணையத்தை இன்றைக்கு இணையத்திற்கு பைசாவே இல்லாத இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை திமுக தான் உருவாக்கியது, அண்ணன் ஆராசா தான் உருவாக்கினார். அப்போ மிகப்பெரிய இணைய வழியையே உருவாக்கி கொடுத்து விட்டு சாதனைகளை செஞ்சுட்டு, நாங்கள் இந்த சாதனைகளை ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம், மீண்டும் 10 ஆண்டு காலம் எங்களுக்கு இடையிலே ஆட்சி இல்லாமல் போய்விட்டது. முனைவர் கோவிச்செல்வன் சொன்னதை போல 1% வாக்கு 11 மணிக்கு வாழ்த்து சொல்லி, முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லி, இந்தியாவிலேயே எந்த மாநில எந்த பிரதமரும் கடைபிடிக்காத ஒரு மரபை தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் நரேந்திர மோடி கடைபிடித்து ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கினார். இன்றைக்கு ஜெயலலிதாவும் இல்லை, ஆனால் இவர்கள் சொல்லுகிற ஒரே விஷயம்,
யார் வேண்டுமானாலும் கால் ஷீட் கொடுத்து விட்டு தமிழக அரசியல் நடிக்க வரலாம். இந்த கிரிக்கிற தலைவர்கள் நீங்க எந்த தலைவரை எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ்நாட்டிலேயே கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொன்னா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மட்டும்தான். நிச்சயம் அப்படிப்பட்ட மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. அது நிச்சயம் இன்னொரு 3 மாதங்காலத்திலே தெரியப்படும். கண்டிப்பா நேற்றைக்கு திமுக தலைவர் அவருடைய உரைக்கான ஒரு விளக்க உரையா இந்த நிகழ்ச்சி இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய தொண்டர்களுக்கான இருந்த சந்தேகங்களுக்கும் ஒரு தீர்வாகவும் இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 3 சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.